வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன பேஜில் அவர் டெலிசியஸ் ஃபுட் பற்றி என்ன செஞ்சோம் பார்த்தோம். உணவுப் பொருட்களும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னால் என்னது? தானியங்கள், செரல்ஸ் அண்டு பல்சஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைஸ், பீட், ராகி, கான். இது எல்லாமே என்னது? தானிய வகைகளை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், ஹோல் அண்டு ஸ்பிளிட் கிராம்ஸ், அதாவது முழுமையான அல்லது உடைக்கப்பட்ட தானியங்கள். அது என்னது? விஜிஎன்பி, க்ரீன் கிராம், பிளாக் கிராம், சிக் பி. அதாவது அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது துவரம் பருப்பு, பச்சை பருப்பு, உளுந்து, கொண்டை கடலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாட்டர் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஃபார் அவர் பாடி டு பி எ ஹெல்த்தி. வி மஸ்ட் ட்ரிங்க் அட்லீஸ்ட் 6 to 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எ டே. அதாவது ஒரு நாளைக்கு 6 to 8 டம்ளர் தண்ணி என்ன செய்யணுமா, நம்ம கட்டாயமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் அண்டு ரைட் த எஃப் ஃபார் ஃப்ரூட், வி ஃபார் வெஜிடபிள், பி ஃபார் பல்சஸ், சி ஃபார் செரல்ஸ் அண்டு என் ஃபார் நட்ஸ். அதாவது இதில் எதெல்லாம் நட்ஸு, எதெல்லாம் பல்சஸ்ஸு, எதெல்லாம் வெஜிடபிள், எதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத அந்தந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஃபஸ்ட் லெட்டர்ஸ் என்ன செய்வீங்க போடணும். இது அம்மாவுடைய ஹெல்ப்போடு நீங்கள் என்ன செய்வீங்க, இதை புக்கில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஏ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ், ஈச் அண்ட் எவ்ரி டிஷ் பி ஈட் இன் ஈட் இஸ் யூனிக் இன் டேஸ்ட். The dishes are made up of one or more ingredients. அதாவது இரண்டு பொருட்களை சேர்த்தோம் நமக்கு என்ன செய்யும், ஒரு புது பொருள் கிடைக்கும். சரிங்களா? அதை எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைஸையும் ராகியையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? ராகி பொரிட்டேஜ், அதாவது கூழ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில், வி கேன் ப்ரிப்பேர் மெனி டிஷ்ஷஸ் யூஸிங் த சேம் இன்க்ரீடியன்ஸ். அதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம பல வகையான உணவுகளை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அரிசியை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க, கொழுக்கட்டை, வத்தல், பிட்டு, இட்லி, சோறு, கஞ்சி, ஆப்பம். அதாவது அரிசி மட்டும் வச்சுட்டு இத்தனை உணவுப் பொருட்கள் என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். சரிங்களா? அடுத்து கீழே பாருங்கள், பீட், கோதுமையை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டு, தோசா, இதெல்லாம் என்ன செய்யலாம், பீட் பயன்படுத்தி என்ன செய்யலாம், கோதுமை பயன்படுத்தி பண்ணலாம். அடுத்து ஃபிஷ் வச்சு பாருங்கள், ஃப்ரை பண்ணலாம், பிட்டு பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், கறி வைக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் அடுத்த பேஜு, டிக் த ஃபுட் ஐட்டம்ஸ் மேட் வித் வீட். அதாவது கோதுமையை வச்சு தயார் செய்யக்கூடிய பொருட்களை நீங்கள் என்ன செய்யணுமா, டிக் அடிக்கணுமா. அதாவது பூரி, அப்புறம் ப்ரெட்டு, சப்பாத்தி, இதில் என்ன செய்யலாம், நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபுட் ஃபார் எ டே, வி ஹாவ் ப்ரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங், லன்ச் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் அட் நைட். வி ஷுட் நாட் ஸ்கிப் எனி மீல். சம் பீப்புள் பிஃபோர் வெஜிடேரியன் ஃபுட்டு அண்டு சம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. அதாவது ஒரு நாளைக்கு காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மதியம் லன்ச் எடுத்துக்கணும், ஈவினிங் வந்து டின்னர் எடுத்துக்கணும். சரிங்களா? எந்த ஒரு சாப்பாட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தவிர்க்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, வெஜ் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள், பழைய சோறு, ராகி அடை, ஃபுல் மீல், சிக்கன் பிரியாணி, லெமன் ரைஸ், இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய வெஜ் அண்டு நான் வெஜிடேரியன் சாப்பாடு. அது கீழே பாருங்கள், வி ஹாவ் ஸ்நாக்ஸ் இன் பிட்வீன், வி ஷுட் சூஸ் ஹெல்த்தி அண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அஸ் ஸ்நாக். அதாவது நம்ம இடையில் என்ன செய்கிறோம், எப்படியும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கணும். அதாவது வெளியில் விற்கக்கூடியது, திறந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் என்ன செய்யும், ஹெல்த் இஷ்யூஸை உண்டு பண்ணும். அப்போ ஹெல்த்தியான ஐட்டத்தை என்ன செய்ய, நம்ம வாங்கி சாப்பிடணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக் பீக்ஸ், அதாவது சுண்டல், அப்புறம் பெங்கால் கிராம் சுண்டல்,
கடலை பருப்பு சுண்டல் சரிங்களா. அப்புறம் பஃப்டு ரைஸ் பால், அதுக்கு என்னது பொரி உருண்டை. அடுத்து சீசேம் பால்ஸ், எள்ளு உருண்டை, க்ரோனட் கேண்டி, கடலை மிட்டாய், இந்த மாதிரியான ஹெல்த்தான ஐட்டங்கள் வாங்கி என்ன செய்யணுமா நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேம் த ஃபுட் ஐட்டம்ஸ், கவுண்ட் அண்ட் ரைட் தம், அதாவது எத்தனை எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எண்ணி நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக கவுண்ட் பண்ணி என்ன செய்யணுமா எழுதணுமா சரிங்களா. ஓகே, இதுவரையும் ஹோம்ஒர்க் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.